பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் ட்ரிபிள் விளாகர்ஸ் லதா. தம்னையில் தெரிஞ்சிருக்கோம் ஆடிப்பட்டத்துக்கு 60 செடிகள்னு. இருந்தாலுமே தெரிஞ்சிருந்தாலுமே எங்களுடைய ஸ்டைலை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஏன்னா இதுக்காக நாங்கள் வந்து நிறைய நாள் செலவு பண்ணியிருக்கோம். ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது, 1 மந்த் செலவு பண்ணியிருக்கோம். அப்படி என்னடா ஒரு மாதம் இவங்க செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு மண் கலவை கூட எங்ககிட்ட பக்கத்தில் பில்டிங்ஸ் தான் நிறைய இருக்குது. மண்ணை தேடி எடுத்துகிட்டு வர்றது, எக்கனாமிக்காக எதுவுமே நம்ம கடையில் வாங்கக்கூடாது. இப்போ கடையில் வந்து நர்சரியில் போய் மண் வாங்கினோம்னா செறிவூட்டப்பட்ட மண் கலவையாக கொடுக்குறாங்க, அதை வாங்கியிருக்கலாம், கொக்கோ பீட் வாங்கியிருக்கலாம். நாங்கள் எதையுமே செலவு பண்ணாமல் பழைய கண்டெய்னர்ஸ், பழைய செடிகளில் இருக்கக்கூடிய மண் கலவை, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த மண், இதெல்லாம் எடுத்து சேமித்து அதை பண்ணுறதுக்கே 1 மாதம் ஆயிடுச்சு. அந்த 1 மாதம் இதுக்கு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களை நாங்கள் எங்களுக்கே நாங்கள் ஒரு சேலஞ்சுக்கான ஒரு விஷயமா எடுத்து செஞ்சோம். எப்படின்னா, ரெண்டு தொட்டியில் இருந்த செடிங்களெல்லாம் ஒன்றா மாற்றி, அதாவது வாடாமல்லி 2 செடியில் இருந்ததுன்னா அதை எடுத்து ஒன்றாக்கி அதில் இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸை நாங்கள் பேலன்ஸ் பண்ணோம். அதே மாதிரி அதில் இருந்த பாட்டிங் மிக்ஸ், ஏன்னா அதில் கோகோபிட் கலந்துருந்தது, இப்போ நாங்கள் புதுசாக எதுவுமே வாங்கலை, அந்த மாதிரி எடுத்தது. அது மட்டும் இல்லாத சங்கப்பு வந்து பல இடங்களில் பல தொட்டியில் வளர்ந்துருந்தது. ஆனால் மெயினாக நாங்கள் வளர்க்கணும்னு நினச்ச அந்த க்ரோ பேக்கில் இருந்த செடி இறந்துருக்கும். இருந்தாலும் இந்த வீடியோ பண்ண போகிறோம்னு எங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுனால அதை அப்படியே விட்டு வச்சுருந்தோம். இதை பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ எல்லா செடியும் எடுத்து இந்த இடத்துல வச்சுருக்குறோம். இந்த மாதிரி அந்த மண் கலவைகள், அந்த பாட்டிங் மிக்ஸில் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து அதோடு அதை மிக்ஸ் பண்ணி கண்டெய்னர்ஸ், சின்னது பெருசுன்னு பார்க்காம க்ரோ பேக்ஸு, இது வளரும் வளராது அப்படின்லாம் இல்லாமல் பெரிய கண்டெய்னருங்களை எங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச பெருசாக வளரும் அப்படின்ற அந்த செடிகளுக்கு கொடுத்து, சிலதெல்லாம் பார்க்கலாம் எங்களுக்கு புதுச்செடியாக இருக்குது இது எப்படி வளரும்னு தெரியாததெல்லாம் இந்த மாதிரி சின்ன கண்டெய்னர்ஸில் வச்சு அதுக்கப்புறம் அதை மாற்றிக்கலாம் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு எந்த செலவும் பண்ணாமல் உரம் கூட அந்த பேரல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த உரத்தை அதை மட்டுமே கலந்து வேப்பம் புண்ணாக்கு இந்த 4 மட்டுமே மிக்ஸ் பண்ணி நாங்கள் இந்த வீடியோ பண்ணியிருக்கிறோம். ரெண்டாவது, விதை போடுறதுல கூட எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருந்தது. சன்லைட்டில் அந்த க்ரோ பேக்கில் உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், இதில் விதை போட்டிருப்பேன். அதில் விதை போட்டுட்டு போவோம், அன்றைக்கி நைட்டு நல்ல மழை பெஞ்சிருக்கோம், மறுநாள் காலையில் வந்து பார்த்தா விதைகள் எல்லாமே கீழே இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப அதை போட்டோம், ஆனால் அது முளைக்கவே இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும். ஆனால் அதே நாளில் கீழே போட்டோம் கொக்கோ பீட்டில், அது முளைச்சிருந்தது. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் திரும்ப ரீசெட் பண்ணுறது, சில விதைகள் முளைக்கவே இருக்காது, முளைச்சே இருக்காது, திரும்பவுமே அதுக்கு விதை போடுறது, இல்லை முளைச்ச செடியை கொண்டு வந்து இங்கே நடுவோம், நல்ல வெயிலில் அப்படியே கருகிடும், திரும்ப விதை போட்டு அதை முளைக்க வைக்கிறது. அதுக்கப்புறம் வெச்ச செடிகள் வந்து எல்லாமே ஒரே நாளில் ஒரே விதை போட்டிருந்தா கூட முளைப்பு திறன் ஒரே மாதிரி இல்லாமல் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காயில் இந்த க்ரோ பேக்கில் பார்த்தீங்கன்னா 3 வெண்டைக்காவை நாங்கள் போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 1 வந்து அதோட மீடியம் சைஸில் பெருசாக இருக்குது. அதே நாளில் இருக்கிற இந்த செடியை பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது, இது கொஞ்சம் பாருங்கள் 3வது பெருசாக இருக்குது. இருந்தால் கூட நாங்கள் பண்ணதெல்லாம் ஒரே நாள் ஒரே மண் கலவை இது மாதிரி தான் பண்ணோம். இந்த 1 மாதத்தில் எல்லாமே மாற்றி 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 பண்ணதில் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவாக நாங்கள் கொடுக்கறது வந்து கண்டிப்பாக உங்களுக்காக மட்டும் கிடையாது, எங்களுக்காக தான் அதை உங்களுக்காகவும் ஷேர் பண்ணுறோம். எப்படின்னா, இந்த எனர்ஜிலாம் எனக்கு இன்னும் 10 இயர்ஸ் பேக், அதாவது லேட்டர் வந்து எனக்கு இருக்குமான்னு தெரியல. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா அது உங்களுக்கு ப்ளசண்ட்டாக இருந்ததான்றதை தெரியப்படுத்துங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப மெமரபிளாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அடுத்த 10 வருஷம் கழித்து என்னுடைய எனர்ஜி லெவல் ரொம்பவே குறைஞ்சிருக்கும். அப்போ இந்த வீடியோவை பார்க்கும்போது இந்த ஒரு ஆடிப்பட்டத்துக்கு 60 செடியை நம்ம வச்சிருக்கிறோன்றது எங்களுக்கு இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நான் வேலை செஞ்சேனா அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்துகிற ஒரு ப்ளசண்ட்டான ஒரு வீடியோவாக தான் இது எனக்கு அமையும் நான் நினைக்கிறேன். என்னோட காம்படிஷன் பார்த்தீங்கன்னா செடி கூடையும் பெஸ்டோடையும் தான். பார்க்கலாம் 1 இயர் வரைக்கும் இது எப்படி போகுதுன்னு. இப்போ வந்து சாப்டருக்குள்ளே வந்துடலாம். அதாவது 60 செடிகள் அப்படின்னு கொடுத்துருந்தேன். 6 வெரைட்டியில் காய்கறி செடிகளை நடவு பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு எனக்கு நல்ல பழக்கமான வெண்டைக்காய் செடியிலேருந்து வந்துடுவோம். ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன் ஒரு பேட்ச் வெண்டைக்காய் செடியில் 3, அதில் இந்த நிமிஷம் வரைக்கும் சர்வை ஆகின்றிருக்கிறது அந்த ஒரு செடி. மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் இருக்குது பாருங்கள், அந்த ஈல்டு இன்னமும் கொடுத்துட்டுருக்குன்றதுக்கு பூவும் வச்சுருக்கு, அந்த இடத்துல காயும் இருக்குது. ஸோ அதை இன்னுமே நான் சர்வை பண்ணியிருக்கேன். செகண்ட் இயர் முடிய போகிற கட்டம் வந்தாச்சு, அதாவது 22 மந்த்ஸ் பாஸ் பண்ணியாச்சு, இன்னும் 2 மந்த்ஸ் இருக்குது அவ்வளோதான். இதில் இது சர்வை பண்ணியிருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா 1 இயரை தாண்டி வந்திருக்கு, அதை சொல்லணும். இது முடிய போது இந்த ஃபஸ்ட்டு 3 செடிகள் முடிய போது அப்படின்னு அடுத்த 9 செடிகள் போட்டிருந்தேன். அதுதான் உங்களுக்கு நான் லாஸ்ட் வீடியோ கொடுத்துருக்கேன், மெயின்டெனன்ஸ் வீடியோ. அதில் பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் செடியை காமிச்சிருப்பேன். இது செகண்ட் பேட்ச் வெண்டைக்காய், 9 வெண்டைக்காய் போட்டேன், அது சர்வே ஆகிட்டுருக்கு. இதுவே முடிய போதுன்னு சொல்லிட்டு இப்போ 3வது பேட்ச் இப்போ ஆரம்பித்து வந்திருக்கிறதுல தான் இந்த ஃபஸ்ட்டு செட்டு வந்து வெண்டைக்காய் செடி வந்து இப்போ நான் போட்டிருக்கேன். இந்த
11 செடிகள் போட்டிருக்கேன். இப்படி மூணாவது பேட்சே வந்துட்டு, ஆனால் ஃபஸ்ட் இயர் செடி வந்து வாழ்ந்துட்டுருக்குது. அதனால் செகண்ட் இயரில் போட்டேன் இந்த 9 வெண்டைக்காய் செடியை. வந்து நான் வந்து அதே மாதிரி கொண்டு வரேன்னா என்னன்றது ஒரு சைடில் இது ஒரு சேலஞ்சிங்காக இருந்தால் கூட, இப்போ மூணாவது பேட்ச் வெண்டைக்காய் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு வெரைட்டி. 6 செடிகளில் ஃபஸ்ட்டு பேட்ச் ஒரு தான் வெண்டைக்காய் செடி. இதில் பாருங்கள், 11 செடியை நான் பயிரிட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் விளைச்சது எதுவுமே ஃபெயிலியர் ஆகாமல் வளர்ந்துருந்தா கூட, இந்த மீடியம் இந்த வளரக்கூடிய அந்த க்ரோ பேக்கை பொறுத்து ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இன்னொன்று கொஞ்சம் மீடியமாகவும் தனித்தனி பேக்கில் இண்டிவிஜுவலாக விளைச்சதில் இந்த மாதிரி ஒன்று பெருசு, அது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி, ஒன்று பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம், ஏன்னா அதனுடைய கண்டெய்னர் சைஸை பாருங்கள். இப்படி ஒவ்வொரு விதமாக வளர்ந்துருக்குது. இந்த 11 செடியையும் ஃபஸ்ட்டு பேட்சில் இருக்கிறத இன்னுமே சர்வை பண்ண வச்சுன்னு இருக்கிற மாதிரி வருதுங்களா, இல்லை பாதியிலேயே அதுங்க வந்து பெஸ்ட் அட்டாக்ல வந்து மூழ்கிடுதுங்களா அப்படின்றத பார்க்கணும். ஒவ்வொரு செடியிலேருந்தும் எவ்வளோ ஈல்டு எடுக்கிறேன், எத்தனை மாதம் கழித்து வந்து எனக்கு ஈல்டு கொடுக்குது, ஒரு செடி எனக்கு எந்த அளவுக்கு வெண்டைக்காவை கொடுத்துருக்குது இல்லை ஒன்றுமே கொடுக்கலையா, இது எல்லாத்தையுமே நான் எனக்காக நோட்ஸ் எடுக்க விரும்புகிறேன். அந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கும் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். பிடிக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் இதை தெரியப்படுத்துங்க. இப்போ ரெண்டாவது வெரைட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 தான் என்னோட டார்கெட். இருந்தாலுமே நான் 11 செடி வளர்க்குறதுக்கு வந்தாச்சு, எல்லாம் விதை போட்ட எல்லாமே வந்துடுச்சு. ஸோ எடுத்து போடுறதுக்கு விருப்பம் இல்லாதையும் நாங்கள் வளர்த்து தான் பார்க்கலாமே, ஒரு கஷ்டத்தை வந்து எப்படி வந்து கரெக்டாக கொண்டு வரோம், இவ்வளோ செடியை நம்ம வந்து ஒரே நேரத்தில் மெயின்டெனன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் வந்து ஆரம்பித்த இந்த 22 மந்த்ஸில் எல்லா செடியும் எல்லா காய்கறிகளெலாம் ட்ரை பண்ணல. ஒரு வெண்டைக்காய் அடுத்த அந்த முடிஞ்ச உடனே அது கூடவே ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் அது முடியும் போது ஒரு 6 மாதம் கழிச்சு கத்திரிக்காய், இந்த மாதிரி தான் நான் பண்ணனே தவிர இந்த ஒரு செட்டில் தான் இவ்வளோ நாள் வரைக்குமே இந்த 22 மாதம் வரைக்குமே நல்லா ஈல்டு எடுத்தது அப்படின்னு சொல்கிறது பார்த்தா வெண்டை கத்திரி பாகல் அவ்வளோதான். இந்த அவரைக்காயில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஈல்டு எடுத்து அதில் வந்து ப்ரொபகேட் பண்ணி இன்னும் 2 செடியை உருவாக்கணும் தவிர அதில் பெருசாக ஈல்டு எடுத்தேன்னு என்னால் சொல்ல முடியாது. மற்ற நான் ட்ரை பண்ணுறேன், 8 செடிகள் வந்து புது செடிகள், அது எல்லாமே அதுவும் நிறைய கவுன்சிலிங்கில் வருது. இதை ஃபேஸ் பண்ணி வளர்த்து வரணான்றது எனக்கே சேலஞ்சிங் தான், பார்க்கலாம். இப்போ அடுத்த வெரைட்டி செடிக்கு போயிடலாம், அதுவும் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கத்திரிக்காய் செடி தான். பார்க்கலாம் கத்திரிக்காய் செடியை பத்தி. ரெண்டாவது வெரைட்டி செடினா கத்திரிக்காய். இதில் எனக்கு வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இந்த பழைய செடிகள் தான், மெயின்டெனன்ஸ் வீடியோவில் 6+1 கொடுத்துருப்பேன், அந்த தான் அது இன்னும் ஈல்டு கொடுத்துட்ருக்கு. இருந்தாலும் முடியறதுக்குள்ளே நம்ம அடுத்த பேட்ச் போடணும் இல்லைங்களா, அதனால் திரும்ப வந்து 10 செடிகள் போட்டிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லாவே எனக்கு அறுவடை கொடுத்துருக்கு, கண்டெய்னர் சைஸை பொறுத்து தான். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே எடுத்தவுடனே இந்த மாதிரி வச்சதுனால இது வந்து ஃபஸ்ட்டு அறுவடையில் பார்த்திங்கன்னா 15 கத்திரிக்காய்களை ஒரே நேரத்தில் கொடுத்தது, அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 4, 3, 2 இந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் அறுவடை இதை எடுத்துக்கிறதா இல்லை முன்னாடி வந்த 10 சொல்கிறதான்னு தெரியல. இப்போ பழைய செடி மாதிரியே 15 வச்சிருக்கு, நான் 2 எடுத்துட்டேன், இன்னமுமே இது வருது. இந்த பேட்ச் செடியில் வந்து ஒரு 6 செடி தான் போட்டேன். அப்புறம் அந்த இந்த மாதிரி சின்ன சைஸ் க்ரோ பேக்கில் இருந்தது எல்லாம் எடுத்து இப்போ மாற்றி இதில் வச்சிருக்கிறேன். இருந்தாலுமே இது ஓல்டு செடி தான், இது வைக்கிற நாள் அன்றைக்கே தான் எல்லாமே வச்சேன். இருந்தாலும் தெரியாமல் சின்ன சைஸ் க்ரோ பேக்கில் வச்சுட்டு அதை சரியாக ஈல்டு கொடுக்கல, 2-3 கொடுத்தது. இந்த பச்சை கத்திரி இந்த மாதிரி இன்னொன்று வந்து வெள்ளை கத்திரி இதெல்லாம் வந்திருந்தது, கலந்து மிக்ஸ்டாக இருந்தது போல இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே இப்போ மாற்றி வச்சே ஒரு 4 மந்த் ஆயிடுச்சு, அப்படியே இது பெருசாக ஈல்டு கொடுக்கல. இந்த செடிகள்லேருந்து தான் கிடச்சதே தவிர மற்ற 5 செடிகளில் எனக்கு சின்ன சைஸ் க்ரோ பேக்லேருந்து பெருசுக்கு மாற்றி இந்த மாதிரி ரீபாட்டிங்கில் அதுங்க ஸ்ட்ரெஸ் ஆச்சா என்னன்னு தெரில, அந்தளவுக்கு பெருசாக ஈல்டு கொடுக்கல. இப்போ செகண்ட் பேட்ச் செடியில் 10 வச்சுருக்கேன். அப்படின்னா ரெண்டாவது காய்கறி வந்து கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காயில் ஒன்று வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ்லலாம் காமிச்சிருப்பேன், அஃபெக்டட் செடியை வச்சு பார்க்குறதுன்னு. இதில் 2 லீவ்ஸுமே உங்களுக்கு அஃபெக்டடாக இருந்தது, இறந்தே போச்சு அப்படின்னு மருமக வந்து ஷார்ட்ஸ் போட்டிருப்பா. அதில் இருந்தால் இந்த 4 செடிகள் இது இறந்து போனது, 1-5, 6வது வந்து அஃபெக்டடாக இருந்தது. இலையை கட் பண்ணிவிட்டு 3வது இலை வர வச்சு பார்க்கும்போது அதுவுமே அந்த மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பார்க்கலான்னு இருக்கிறேன், என்னோட டார்கெட் 6 தான் ஈல்டு எடுக்க வேண்டியது, மற்றது சர்வை பண்ண வைக்கிறேன்னா எப்படி இருக்குன்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மற்றதெல்லாம் வளர்க்குறேன். ஒவ்வொரு வெரைட்டிலையுமே 6 செடி மட்டுமே என்னோடய டார்கெட்டு, மற்றதை இறந்துடாமல் சர்வை பண்ண வைக்கிறேன்னா என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் அதில் ஃபேஸ் பண்ணுறேன்றதை பார்க்கறதுக்காக தான் மற்றது. இதில் பார்த்தீங்கன்னா 11 செடிகள் இருக்குது அஃபெக்டட் செடியோடு சேர்த்து சொல்கிறேன், இதில் எத்தனை சர்வை ஆகுது எல்லாமே நான் நோட்ஸ் எடுப்பேன், அப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 3வது வெரைட்டி செடிக்கு வந்துடலாம், பாகல். கத்திரிக்காய் வெண்டெல்லாம் 11 செடி காமிச்சிருந்தேன்.
இதில் பார்த்தீங்கன்னா 10 செடி வருது. அது எல்லாமே மிதிப்பாகலாக இருக்குது. இதில் ரெண்டோ மூணோ மட்டும்தான் விதைகள் வாங்கி போட்டதுலேருந்து வந்த பெரிய பச்சையாக நம்மளுக்கு நீட்டாக வருமே ஒரு பாகற்காய் கடையில் வாங்குவோமே அந்த டைப்பு. இப்போ நான் காட்டுறதெல்லாம் மிதிப்பாகல். இது ரெண்டு வந்து பழைய செடிங்க. இதுவும் ஆப்போசிட்டில் இருக்கிறதும் வந்து பழைய செடி. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே காய் வச்சுருக்கு பாருங்கள். இது இந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா இதை சுருட்டிலாம் வச்சுருந்தேன் முடிஞ்சிருச்சுன்ட்டு, அதுமே இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி சர்வை பண்ணுதுங்க கேர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் கொடுத்துருந்தேன், அது நிஜம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா மூணு வந்து காய் வச்சுருக்கு. இதை விட்டுருவோம், இப்போ சாப்டருக்குள்ளே வருவோம். மூணாவது வெரைட்டி வந்து பாகல்னு சொல்லியிருந்தேன், இதனுடைய விதைகள்லேருந்து தான் எடுத்து பண்ணியிருக்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 3, 1, 2 இடப்பற்றாக்குறையில் இந்த முருங்கை செடியிலே உள்ளே ஒன்று வச்சுருக்கேன் 3. அப்படியே இந்த டைரெக்ஷனில் ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே 1, 4 இந்த கண்டெய்னரில் 1, 5 இதில் 1, 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6 பாவக்காய் செடியும் அந்த சைட் பார்க்கலாம், இங்கே 1, 7 அதுக்கப்புறமா பெரிய பாகல் பச்சை கலரில் இருக்குமே அது பார்த்தீங்கன்னா இங்கே 2 இந்த இடத்துல 1 மொத்தம் 10 செடிகள் பாவக்காய் செடியில் வச்சுருக்கேன். இது வந்து 3rd வெரைட்டி. இப்போ அடுத்தது நம்ம வந்து 4th வெரைட்டிக்கு பார்க்கலாம். இதுதான் 4th வெரைட்டி ரேடிஷு. இதை பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வளர்த்த அனுபவம் இருக்குது, ஏன்னா இது ரொம்பவே சீக்கிரமாக 1.5 மாதத்தில் நமக்கு கையில் ஈல்டாக கிடைக்குது. ஆனால் இதை நான் வீடியோ பண்ணல, ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் ஒன்று மட்டும் உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 10 செடி இடப்பற்ற குறையிலனால 8 செடி இங்கேயும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் பண்ணியிருந்தாலும் இதனுடைய இதை பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது. இது சர்வே ஆகுமான்றது டவுட்டு தான், இருந்தாலும் வச்சுருக்கேன். இது இல்லாமல் இங்கே 1 ஒரே நாள் வெளச்சத்தில் அது அது அதனுடைய க்ரோத் பாருங்கள், கண்டெய்னர் சைஸை பாருங்கள். இங்கே 1 இதோ இந்த இடத்துல 1 மொத்தம் 11 செடிகள் போட்டிருக்கேன். இருந்தாலும் என்னுடைய டார்கெட் வந்து 6 தான். இதில் ஈல்டு எடுக்கும்போது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப பிரச்சனை இல்லாத செடியாக தான் எனக்கு இருந்தது. அடுத்து 5th வெரைட்டி பார்த்தோம்னா தக்காளி. இந்த தக்காளியும் கூடவே இது எனக்கு வந்து பேசிக்காக வந்து நம்ம கடையில் வாங்குகிற தக்காளியிலேருந்து போட்ட விதைகளில் தான் நான் உங்களுக்கு வீடியோவே பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு இது வந்து புதுசு. எப்படின்னா இந்த குடம் தக்காளி, ரெட் செரி டொமேட்டோ, இன்னொன்று வந்து காஷி தக்காளி, இதெல்லாம் நான் ட்ரை பண்ணதில்லை. ஆனால் பேசிக்காக தக்காளி செடின்னும் போது ஒரு அனுபவம் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு தான் இதை நான் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஒரு வெரைட்டிலையும் 2-2 செடி நான் கணக்கு பண்ணேன், 6 செடி. இதில் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ விதைச்சதுலையே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டல்லாக இருக்கு. கிடைக்கும் போதும் இல்ல நான் தளர்வாயிர நான் காட்டுறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த செடியிலுமே கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. ஃபுல்லா வந்து அதனுடைய லைஃப் ஸ்பேன் முடிஞ்சு அடுத்த செட்டு செடி வச்சேன் நான் தக்காளியில. அது வரும்போது இந்த பழைய செடிகள் ஃபர்ஸ்ட் டைமும் காய்ச்சிட்டு ஒரு 54 தக்காளி கிட்ட கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேட்ச்ல அது காய்ச்சதும் 50 தக்காளி கிட்ட வந்து ஒரு ஈல்டுல கொடுத்தது. அதை தான் அந்த செகண்ட் பேட்ச்ல பண்ணதை தான் நான் வீடியோவே பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இது பண்ணும்போது அப்ப நாங்க யூடியூப் வந்து இது ஸ்டார்ட் பண்ணல, இந்த முள்ளங்கி அதெல்லாம் பண்ணும்போது, ஏன்னா 22 மாதங்கள் முடிஞ்சிருக்கு நாங்கள் பண்ணி. ஆனால் இந்த கார்டனிங்காக வீடியோ மேக் பண்ணது வந்து இப்போ ஜஸ்ட் 2 மந்த்தாக தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி 5 செடிகளில் 5 வெரைட்டியில் 10 செடிகள் வச்சு ஒரு 50 செடிகள் இது வந்து லிஸ்டாக இருக்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன். பாட் சைஸ் வேரியேஷன் இருக்குது. இப்போது அனுபவம் இல்லாத மற்ற செடிகளை பற்றி பார்க்கலாம். இதில் அவரைக்காய் வந்து ஒரு அனுபவம் இருக்குது, அதை பார்த்துட்டு அடுத்ததை பார்க்கலாம். இந்த அவரைக்காய் செடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 6 மந்த்துக்கு முன்னாடி வச்சது தான். ஒரு 3 செடி வச்சேன், அதில் 1 தான் அங்கே இருக்குது. இப்போ கூட அதில் ஈல்டு இருக்குது பாருங்கள், கிட்ட சின்னதாக. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2 செடிகளும் ஆப்போசிட்டில் இருக்குது. இதுங்க தான் இது அது 1, மொத்தம் 3 செடி தான் எனக்கு அனுபவம். அதிலேருந்து வந்த விதைகளை எடுத்து திரும்பவுமே 2 நியூ செடி வந்து ப்ரொபகேட் பண்ணேன். இது 1, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது 1. இதில் பெருசாக ஈல்டு எடுத்தேன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஈல்டே எடுக்கலன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் நான் இதை வந்து 6 வெரைட்டிஸ் ஆஃப் செடியில் இதை நான் சேர்த்துக்கல. இருக்கட்டும், இது அனுபவம் இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். இப்போ அனுபவம் இல்லாத மற்ற செடிகளை பற்றி பார்க்கலாம்.
இதுலேயுமே நான் விதை போட்டிருக்கேன், ஆனால் கலந்து வளர்ந்ததில் எது வளர்ந்துருக்கு, கொடி கொடி அவரை வந்ததா என்னன்னு தெரில. ஏன்னா அவங்க அனுப்பிச்ச விதைகளில் நாலுமே நாலு விதமாக இருந்தது. இப்போ இந்த செடியில் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று வச்சேன், இப்போ வீடியோ பண்ணுற அன்னைக்கு பார்த்தா அது புதுசாக ஒன்று முளைச்சிருக்குது. இது எந்த வெரைட்டின்னு தெரியல, இது அவரையானும் தெரியல பீர்க்கனானும் தெரியல. வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு இதில் எதுலேயுமே அனுபவம் கிடையாது. இலைகள் எப்படி இருக்கும், அந்த செடிக்குரிய ஷேப்பு எதுன்னு தெரியல, பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ அனுபவம் இல்லாத மற்ற செடிகளை பற்றி பார்க்கலாம். ஆறு ஆறாக ஒரு மூணு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், இது வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதாவது கொடி காய்கறிகளில் சுரக்காய், புடலங்காய், பீர்கண்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். அதில் வந்து இது வந்து சுரக்காய், இதில் ரெண்டு செடிங்க வந்து எனக்கு ஜெர்மினேட் ஆயிருக்கு. ஒன்று பெரிய க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன், இன்னொன்று வந்து அந்த இடத்துல வச்சுருக்கேன், இதை காட்டுறேன். இதுதான், இது ரெண்டில் சுரக்காயில் வச்சுருக்கேன். அடுத்தது இது புடலையா பீர்க்கனா தெரியல, அதுக்குள்ளேயுமே இது வந்து நேற்று வரைக்கும் நல்லா இருந்தது, இங்கே செடி மாற்றும் போது பிரேக் ஆகிருக்கு, சர்வை ஆகிறது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். இதில் ரெண்டு, இது பீர்க்கனா இல்லை கொடி அவரையா தெரியல. மொத்தம் கொடி காய்கறிகள் ஆறு விதைச்சிருக்கிறேன். அடுத்த ஆறை பார்க்கலாம். அடுத்த ஆறு வந்து கொத்தவரை. இது எப்படி, இதுவும் வந்து ரொம்ப ஹைட்டாக வளரும்னு சொன்னாங்க, அதனால் எனக்கு டார்கெட் வந்து ஆறு தான். இப்போ பார்க்கலாம், இதில் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் சைஸு கம்மியாக இருக்குது. இதில் இப்போ நிறைய கொத்தாக விதைச்சிருக்கேன், ஏன்னா ஏதாவது ஒன்று போச்சுன்னா கூட ஒன்று எடுத்து அதில் வைக்கணும்னு வைக்க வச்சுருக்கேன். இல்லை இந்த சைஸு க்ரோ பேக்கில் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது பார்க்கலாம். இதுக்கு பெரிய சைஸு, அதனால் ரெண்டு கொடுத்துருக்கேன். இது ரெண்டுமே இதில் வளர்ப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா நாலு இருக்குது, எடுத்துருவேன் ரெண்டு, கண்டிப்பாக எடுத்துருவேன். ஏன்னா க்ரோ பேக்கில் இது வளர வளர நம்ம மண்ணை வந்து டாப்அப் பண்ணிக்கலாம். இதில் ரெண்டு, இதில் ரெண்டு, இதில் தனித்தனியாக ஒன்று, மொத்தம் ஆறு செடிங்க. இப்படி ஆறு ஆறாக ட்ரை பண்ணுறதுல வெள்ளரிக்காவும் ஒன்று, அதை இப்போ பார்க்கலாம். அடுத்து வெள்ளரிக்காய் செடி, இதுவும் எனக்கு புதுசு தான், ஆனால் இது வந்து ரொம்ப டஃபஸ்ட்டாக இருக்குது எனக்கு. எப்படின்னா கிர்னி வளர்த்துருக்குறேன், அதில் வந்து பூச்சி இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி நான் வளர்த்துட்டேன். தர்பூசணியில் இந்த நிமிஷம் வரைக்கும் கிர்னி மாதிரி இல்லை, நல்லா இருக்குது, பெஸ்ட்டாக அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூச்சி, அதை அங்கே காட்டுறேன். இப்போ வெள்ளரிக்காவை பார்க்கலாம். இதில் விதைச்சது ஒரே சேம் டைமில் இருந்தால் கூட இதனுடைய க்ரோத் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது சின்னதாக இருக்குது, அதை விட இது சின்னதாக இருக்குது, இது வந்து இந்த லெவலுக்கு இருக்குது. இன்னும் ரெண்டு காட்டுறேன். இப்படி அதோடைய அந்த இடத்துல கிடைக்கிற இடத்த சன்லைட்டோ இல்லை நம்ம கொடுக்குற தண்ணியை பொறுத்தோ எப்படி தெரில க்ரோத் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பார்க்கலாம் இந்த வெள்ளரி, இதுக்குள்ளேயே இதில் வந்து ரெண்டு பெஸ்ட் அட்டாக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்த இலைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சியாக இருந்தது, அதனால் அதெல்லாம் கட் பண்ணேன். அதுதான் முடிஞ்சதுன்னு பார்த்தா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புழு டைப்பில் இந்த அளவுக்கு பெருசு பெருசாக ஒரு மூணு நாலு, அதை எடுத்துட்டேன். செடி இன்னும் வளரவே இல்லை, அதுக்குள்ளே ரெண்டு விதமான பெஸ்ட் இதில் பார்த்துருக்கேன். ஃபுல்லாக இது வளர்த்து முடிச்சு ஈல்டு எடுக்கிறேன்னா அதில் எவ்வளோ வந்து டிஃபிகல்ட்டிஸை நான் வந்து ஃபேஸ் பண்ணன்றதை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்னும் ரெண்டு செடிகள் அங்கே பார்க்கலாம். இங்கே வந்து மொத்தம் நாலு செடிகள் இருக்குது, அங்கே ரெண்டு வச்சுருக்கேன் இடத்துலையும். இது ஒவ்வொரு நாளுமே பயங்கரமான வளர்ச்சியை காட்டுது. இது இங்கே இது இங்கே கட்டிட்டு போன நேற்றுக்கிங்க, இதனுடைய வளர்ச்சி ரொம்ப அபரிதமாக இருக்குது. இவ்வளோ நேரத்துக்கு வளர்ந்துருக்குது, இப்போ கட்டணும். இந்த மாதிரி சில செடிகளுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, ஒரு சிலதனுடைய க்ரோத் ரொம்ப சின்னதாக இருக்குது. பார்க்கலாம். இது இப்படி பார்த்தா ஆறு ஆறாக மூணு காய்கறிகள் வந்து புதுசாக ட்ரை பண்ணதில், கொடி காய்கறி ஒன்று, வெள்ளரி ஒன்று, கொத்தவரை ஒன்று. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு வெரைட்டிஸில் 50 செடியும், இந்த மூணு வெரைட்டிஸில் 18 செடியும் சேர்த்தா 68 செடி ஆயிடுச்சு. இப்போ இன்னும் ரெண்டு செடி மரவெண்டைன்னு சொல்கிறக்கூடிய ரகம், அதுவும் எனக்கு புதுசு தான், அதை இப்போ பார்க்கலாம். இந்த ரெண்டு செடி தான் இந்த மரவெண்டை, இதுவும் எனக்கு அனுபவம் கிடையாது. இருந்தாலும் வெண்டையோட அந்த பேசிக் வெரைட்டி தானே பார்க்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். இது வந்து ரொம்பவே 6 அடி அளவுக்கு வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால் இது கண்டெய்னர் சைஸ் பெருசாகவும், கண்டெய்னர் இல்லைன்றதுனால அரிசி வாங்கக்கூடிய அந்த பையில் வச்சுருக்கேன். செடி வளர வளர நம்ம மண்ணை வந்து ஃபில் பண்ணிக்கலாம்னு வச்சிருக்கேன். இதனுடைய வளர்ச்சியும் நான் எனக்காக நோட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்காகவும் நான் ஷேர் பண்றேன். இப்படி ஓவரால் 70 செடி முடிச்சிருக்கிறோம். இந்த வாட்டர் மெலான் பத்தி சொன்னேன் இல்லைங்களா, இதனுடைய செடி இங்கிருந்து தொடங்கி இது ஃபுல்லா இப்படி வந்து திரும்ப இதுல ரொட்டேட் ஆகி இப்படி வந்து இவ்வளவு தூரம் வந்து என்ன செடி நீண்டுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கட் ஆயிடுச்சு. அது வரைக்கும் நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்த ஃப்ரூட் வச்சு இவ்வளோ பெருசாக ஆகிற வரைக்கும் எந்த பெஸ்ட் அட்டாக்கும் இதில் பார்க்கல. இது மெச்சூர் ஆகிற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூச்சி, ஒன்றுத்த கூட வச்சுக்க முடியாமல் இந்த தண்டில் பார்த்தீங்கன்னா எதையுமே நான் விட்டு வைக்கலன்னு தெரியும், எல்லாமே எடுத்துட்டேன். ஃபோட்டோ சிந்தசிஸ்ன்ற அந்த ஒரு ப்ராசஸ் நடக்கணுன்றதுக்காக இந்த 6-7 இலையை விட்டு வச்சுருக்கேன். இதுலேயுமே கொஞ்சம் பூச்சி இருக்குது, இதை இன்னைக்கு நான் வந்து தண்ணி வச்சு கிளியர் பண்ணணும். இப்போ பார்த்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு காய்கறிகளும் புதுசாக ட்ரை பண்ணும்போது நிறைய, இது எல்லாத்தையும் விட டஃபஸ்ட்டாக எனக்கு வந்து வெள்ளரி இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். இதை உங்களுக்கு காட்டணும், ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இது மெச்சூர் ஆகுதா, இலைகள் இல்லாததுனால தெரியல, பார்க்கலாம்.
இந்த இடத்துக்கு வந்ததால் அப்படியே மஞ்சளையும் அப்டேட் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த செடியை எடுத்துருவேன். இப்போ தான் முந்தா நாள் கிடச்சிது, ஒரு செடியினுடைய மண்ணை கொட்டும் போது அதில் விளைஞ்சிருந்தது. இப்படி கண்டடெல்லாம் நான் வந்து மஞ்சளை வந்து விதைச்சிருக்கேன். முன்னாடி விளைச்சதுனுடைய அப்டேட் பாருங்கள், இது சின்னதாக இருக்குது. இது இது மூணு ஒன்றா தான் விளைச்சேன், ஆனால் இதனுடைய சத்து எடுக்கிறதாலையும் என்னமோ தெரியல, இது ரெண்டு சின்னதாக இருக்குது. இது கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்குது. இப்படி இதில் நாலு, இதில் நாலு, இதில் நாலு, இதில் மூணு, இப்படின்னு இங்கேயே ஒரு 15 மஞ்சள் வந்திருக்கு. எது வந்து வளர்ந்து ஈல்டு கொடுக்குன்றது தெரியல. என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்க, மஞ்சள் வளர்ச்சி வந்து அப்டேட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன், அதனால தான் இது. இதில் மூணு, இதில் நாலு, இது இஞ்சி செடி, இதில் வந்து ஒன்று ஒரு ரெண்டு வச்சிருக்கேன். அந்த வெண்டைக்காய் செடியில் பார்த்தீங்கன்னா ஒன்று, கிடைக்கிற இடத்தெல்லாம் நட்டு வச்சிருக்கிறேன். இதுக்குன்னு தனி கண்டெய்னர் கொடுக்காம நான் கொடுக்கணும்னு நினச்சது வந்து மொத்தம் வந்து 6 செடி இப்போ லாஸ்ட் இயர் விதைச்சிருந்தேன், இந்த வாட்டி 12ன்னு சொல்லியிருந்தேன். அந்த 12க்கு தான் பர்பஸ் கொடுத்து வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் கண்ட இடத்துலலாம் விதைச்சிருக்கேன். இதில் கூட பாருங்கள், இந்த வெள்ளரி செடியில் இது வச்சுருக்கேன். ஏன்னா பூச்செல்லாம் அதிகமாக வருதுன்றதுனால இது இந்த மஞ்சளுடைய வாசனைக்கு கொஞ்சம் குறையுமான்னு, இது டெஸ்டிங்க்கு தான். அந்த இடத்துல நிறைய பூச்சி இருக்குது தனிப்பட்ட முறையில் வைக்கும் போது. வெள்ளரி அது மாதிரி பாகல், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து முருங்கை மரத்தில் கம்பளி பூச்சி வரும். அங்கே இந்த மாதிரி விதைச்சிருக்கேன். இந்த நாலு பிளாஸ்டிக் தண்ணி கேன்லேயும் வந்து நாங்கள் அந்த மாதிரி நாலு விதைச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா முருங்கை செடி, அதுலேயும் ஒன்று வச்சுருக்கேன். இண்டிவிஜுவலாக வச்சது வந்து ஒரு 12 பிளான்ட்டில் வந்து இது வந்து தனியாக வச்சுருக்கேன். இதுலேயுமே மண் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, வளர வளர இதை ஃபில் பண்ணிக்கலான்னு வச்சுருக்கேன். அதில் பாருங்கள், இந்த மூணுமே ஒன்றா வச்சுருந்தா கூட இதனுடைய க்ரோத் எப்படி இருக்குது. இதுக்கும் அதே மாதிரி சேம் பாட்டு மண் கலவை தான், ஆனால் அது எப்படி இருக்குது பாருங்கள். இது இதெல்லாம் எனக்கு புரியல, இருந்தாலும் பார்க்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சளுடைய எண்ணிக்கை வந்து ஒரு 30-33 கிட்ட வருது. ஆனால் நான் இதெல்லாம் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணல, எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு வெண்டை, கத்திரி, பாகல் இது மட்டும்தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு. அடுத்த 3 வெரைட்டி ட்ரை பண்ணுறேன். ஆக மொத்தம் 6 வெரைட்டி தான் எனக்கு தேவை, அது கூட சில புது வெரைட்டியும் பண்ணி மொத்தம் 12 விதமான செடிகள் பண்ணுறேன். என்னோடய டார்கெட் 6 வெரைட்டிக்குள்ள 6 செடிங்க அப்படின்னு பார்த்தா 36 செடிகள் தான் என்னுடைய டார்கெட். ஆனால் வச்சிருக்கிறது 75 செடி கிட்ட வந்திருக்கு. பார்க்கலாம் எத்தனை சர்வே ஆகி என் கூட வந்து இந்த ஜேர்னியில் வருதுன்னு. ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 மந்த் வரைக்கும் இந்த அரளி இந்த மாதிரி பூச்செடிகள் மட்டும்தான் ட்ரை பண்ணேன். அது கூடவே ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த வெண்டைக்காய். அப்படின்னு பார்க்கும்போது வெண்டை, கத்திரி, பாகல் இந்த மூணுத்துக்கு மட்டுமே எனக்கு அனுபவத்தில் இந்த 22 மாதங்கள் ஓடி இருக்கு. ஆனால் அடுத்த வரக்கூடிய இந்த செகண்ட் லெவல் அப்படின்னும் போது 2 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது செப்டம்பரோட. அப்போ 3வது வருஷம் வந்து 60 செடிகளோட டிராவல் ஆகிறேன். அதாவது 3 செடி எனக்கு பழக்கமானது, 8 செடி எனக்கு பழக்கம் இல்லாத செடிகள். இருந்தாலும் இது கூட என்னுடைய ஜேர்னி எப்படி இருக்கு, எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறேன்னு, இது எனக்கு நானே யார் வந்து நாங்கள் யார் கூட காம்பீட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிளான்ட் கூடயும் இந்த பூச்சிங்களுடையும் தான். இந்த ஜேர்னி எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த இந்த 1 இயரில் காய்கறி செடியில் வேற எதையுமே நான் இன்க்ளூட் பண்ண போகிறது கிடையாது. இது கூட என்னுடைய ஜேர்னி எப்படி இருக்குதுன்றது தான் வரக்கூடிய வீடியோஸில் வர அப்டேட்ஸுங்க இதெல்லாம் இருக்கும். பழச்செடிகள் வாங்கணும்னு ஒரு ஐடியா இருக்குது, அது இதெல்லாம் எனக்கு காம்ப்ரமைஸ் ஆகி ஒரு நல்ல லெவல் வரும்போது சில பழச்செடிகளை வாங்கி நர்சரிக்கு போயிட்டு அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சாரிங்க, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எப்போவுமே நான் வந்து என்னோடய பிளான்ட்டு கூட இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து மண்ணில் கை வைக்காமல் செஞ்ச ஒரு வீடியோனா இது மட்டும்தான் சொல்லலாம். ஏன்னா நான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன், என் பையன் வந்து எடுப்பான். இந்த ஒரு வீடியோ தான் மண்ணில் கை வைக்காமல் நான் பண்ணுறேன். இதுலேயுமே நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த தருணத்தில் நான் கண்டிப்பாக இதை சொல்லி ஆகணும். இன்னையோடு எங்களுக்கு வந்து 1020 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நான் ஸ்பெஷலாக அது நன்றி சொல்லி ஒரு வீடியோ கொடுக்குறேன் நான். இன்றைக்கி எனக்கு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மம்மின்னு சொல்லுங்கன்னு சொல்கிறத மறந்துட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.